இலங்கையின் உள்நாட்டுப் போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தனது அரசாங்கம் முயலாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட சபையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் உடன்பாட்டை பெறுவதிலும் தாம் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்க துருப்புக்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய இரண்டு தரப்பும் யுத்தத்தின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை விசாரணைகளை நடத்துவதற்கும் ஏதுவாக அமைந்தது. பொறுப்புக்கூறல் தொடர்பான பிரச்சினை பழிவாங்கும் வகையில் இருக்கக்கூடாது, ஒருவரை குற்றம் சாட்டும் வகையிலும் இருக்கக்கூடாது. எனினும் உண்மையை கண்டறிய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் கூட எவரையும் தண்டிக்க வேண்டும் என எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்ன நடந்தது என்பதை மாத்திரமே அறிய விரும்புகின்றார்கள் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.